ஓம் தத்குரு சாய் வித்மகே வக்ரதுண்டாய் தீம் இதன்னோதந்தி பிரஜோதியாத் குருவிட் சரணம் திருவிடி சரணம் ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம் மறைமுகு கடைநூலில் வல்லோர் வானவர் கர்சன் மந்திரியாகி நரசரி கற்பக பொன்னாட்டின் கதிவினாகி நிரந்தனம் சிவிகை நல் மண்ணில் நீடு போகத்தை நல்கும் இறைவன் குருவியால் நேர் மலர்பாதம் போட்டி ஓட்டி குருவிடி சரணம் திருவிடி சரணம் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். தங்கவேல் வழங்கும் ஸ்ரீ குரு பகவானை பற்றி வீடியோ தொடரும். நன்றி. ஜோதிட சாஸ்திரத்திலே தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு மதிப்பு மரியாதையும் மிகவும் அதிகம். ஒருவரின் மதியுகத்தை பிரகாசிக்க செய்பவர். அறிவு இருக்கிறதுக்கு குரு பகவானுடைய அருளாசி நிறைய வேணும். அப்போதான் வந்து அறிவு நல்லா வேலை செய்யும். ராசி மண்டலத்தில் 9வது ராசியான தனுசு வந்து அவருக்கு ஆட்சி வீடு. மூலத்திரிகோண ராசியும் அது தனுசு தான். ராசி மண்டலத்தில் 12வது ராசியான மீன ராசியும் குரு பகவானுக்கு ஆட்சி வீடு தான். அதே மாதிரி வந்து சுக்கர பகவான் வந்து குரு பகவானுக்கு பகைவராக இருந்தாலும் அவருக்கு வந்து சுக்கர பகவானுக்கு உச்ச வீட்டை கொடுக்கிறார். அவர் புத பகவானுக்கு வந்து நீச்சி இல்லத்தை குரு பகவானுடைய வீடு தருகிறது. ராசி மண்டலத்திலே அதாவது காலபுருஷனுக்கு 4வது இல்லமான கடகத்தில் வந்து அவர் உச்சமாக இருக்கிறார். 10வது வீடான காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல வந்து அவர் நீச்சமாக இருக்கிறார். சுப கிரகத்தில் 4 கிரகங்களில் அவர் முதலிடத்தில் வந்து இருக்கிறார். 5, 7, 9 அவருடைய பார்வைக்கு உட்படும். அந்த மாதிரி குரு பார்வை கோடிக்கு தோஷம் இருந்தால் நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. தனகாரகன் புத்திரகாரகன் என்று அவரை அழைப்பதுண்டு. புத்தி ஞானம் மந்திரத்துவம் புராண இதிகாசம் கஜானா பேங்க் சன்மானம் தயை நியாயவாதம் சரீர புஷ்டி ஸ்தூல சரீரம் ரட்சித்தல் வாத்தியர் இராஜாங்கத்தை சேர்ந்த கல்விலாக்கா அஷ்டமாசித்து தேன் கடலை சீரகம் யாகசாலை உபதேசம் ஜீவன யோகம் புஷ்பராகம் தவமியற்றல் வேதமோதுதல் தீட்சை பொன் பிராமணர் தண்டிகை கர்மாதிகாரம் முதலியவை குரு பகவானுக்கு உண்டான ஒரு அமைப்பு. அவர் வந்து ஆண் கிரகம், நீண்ட சதுர உருவம், மஞ்சள் தாதிபதி, பிரம்மன் அவருடைய அதிதேவதை, தட்சிணாமூர்த்தி என்றும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து அவருடைய வாகனம் வந்து யானை, பிராமணகுலம். அவருடைய தேவி வந்து தாராதேவி, ஆங்கிலேயத்தை சேர்ந்தவர் அவர். ஆகாயம் என்ற பஞ்சபூதத்தை அமைப்பை பெற்றவர் அவர். அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் வந்து ஆங்கிலேய கோத்திரத்தை சேர்ந்தவர். பஞ்சபூத அமைப்பில் ஆகாயம் என்கிற அமைப்பை பெறுபவர். புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களுக்கும் அவருடைய சாரம் பெற்றவையாகும். இவை தலையற்றவை என்று பெயர் பெறுகின்றன. இதற்கு காரணம் இந்த நட்சத்திரத்தில் முக்கால் பாகம் ஒரு ராசியில் கடைசி கால் பாகம் அடுத்த ராசியில் இடம்பெற்றிருப்பதுதான். கிழமைகளில் வியாழக்கிழமை என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை என்பது கிழமையாகும். கூட்டுக்கு இருக்க அமைப்பில் புதனை விட செவ்வாயும் அதே மாதிரி வந்து செவ்வாயை விட சனி பகவானும் வலியன். சனியை விட குரு பகவான் தான் வலியன் அதிகமாவார். உதரப்போக்கு மர்மஸ்தான வியாதி காயம் போன்றவற்றை அவர் ஏற்படுத்துவார். சூரிய பகவான் முன்னும் பின்னும் 15 பாகை கிடைக்கும் போது அவர் அஷ்டங்க தோஷங்களில் ஈடுபடுவார். இனிப்பு பண்ணங்கள் அவருக்கு வந்து பிரீதியானவை. ஒரு ராசியை கடக்க ஏறக்குறைய 1 ஆண்டு காலமாகிறது. புதிய ராசியில் செல்லும் பொழுது அந்த ராசிக்கு உண்டான நல்ல அல்லது தீய பலன்களை 2 மாதங்கள் கழித்து தான் தருவார்கள். நான் ராசி இல்லத்தில் ஒரு நாளைக்கு கடக்கும் தூரம் 6 கலை ஒரு நட்சத்திர பாதை அவர் கடக்க 1 மாதம் 10 நாள் 33 நாளிகை 20 வினாடி ஆகும். கடகராசியிலே 5 பாகையிலே உச்சமான டிகிரியில் இருக்கிறார். மகர ராசியிலே 5 பாகையில் நீச்சமான டிகிரியில் இருக்கிறார். தனுசு ராசி பகலில் பலமுடையது. இதில் வந்து மஞ்சள் நிறம் மீனம் பகல் இரவு இரு காலங்களில் பலமுடையதாகும். இது மீன் நிறமானது. இந்த 2 ராசிகளில் தனுசு நெருப்பு அம்ச ராசியாகவும் மீன ராசி ஜல அம்ச ராசியாகவும் அமைந்திருக்கிறது. மீன ராசியில் பிரம்மாவின் உறைவிடமான சத்தியலோகம் இருக்கிறது. தேவர்கள் அனைவரும் வந்து அங்குதான் தஞ்சமடைந்தார்கள். சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் ஆகிய 3ம் குரு பகவானுக்கு நட்பு கிரகங்களாகும்.
சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் சமக்கிரங்களாகும், புத பகவான் சுக்கர பகவான் பகைக்கிரங்களாகும், சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் நட்பாக பாவிக்கின்ற குரு பகவானை, சந்திர பகவான், புத பகவான், சுக்கர பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் அவரை சமமாக பாவிக்கின்றனர். எனவே என்னை எந்த கிரகமும் பகையாக கருவதில்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு குரு பகவானுக்கு உண்டு. அப்புறம் துவிதி திதி தனுசு மீனம், சப்தமி திதி கனுசு தனுசு கடகம், ஏகாதசி திதி தனுசு மீனம், சதுர்த்தசி திதி மிதுனம் கன்னி தனுசு மீனம். திதிசு உன்னிய தோஷத்தில் இருந்து விதிவிலக்கு பெற வேண்டுமானால் செவ்வாய் சந்திரனுக்கு சொல்லிய போன்ற விதிமுறைகளை பெற்றிருக்க வேண்டும். திதிசுனி தோஷத்திற்கு உண்டான காரக பலன் ஸ்தான பலனின் சரிபாதிக்கு மேல் நற்பலன்கள் குறைத்தே நடக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு அது. வந்து மேலே சொன்ன திதி வந்து திதிசூன்யம், அவர் திதிசூன்யமாகக்கூடிய ஒரு அமைப்பு. உச்சம் பெறக்கூடிய ராசி கடகராசி, நீச்சம் பெறக்கூடிய ராசி மகர ராசி, கடல் குதிரை சின்னமாக கொண்ட ராசி, ஆட்சி வரும் ராசி மீனராசி, இரட்டை மீன்களை சின்னமாக உடைய மற்றொரு ஜலராசியாகும். இந்த ராசிகளில் குரு பகவான் இருந்தால் கடல் கடந்த அயல்நாடுகளுக்கு செல்லும் வாய்ப்புகளை கண்டிப்பாக கிடைக்கும். கூடியவரை அயல்நாட்டு பயணத்தை அதிகமாக வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு. வியாழவட்டம் என்று சொல்லக்கூடிய குருவலயம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. ஒருவர் ஜாதகத்திலே இந்த வியாழவட்டம் இடம்பெற்று இருந்தால் அந்த ஜாதகருடைய குண விசேஷமே தனியாக விளங்கும். அது எப்படி? ரிஷபராசியில் குரு பகவான் இருந்தாலும், சிம்மராசியில் இருந்தாலும், தனுசு ராசியில் இருந்தாலும், கும்பராசியில் இருந்தாலும் குருவலயத்தில் இடம்பெற்றதாக கருதப்படுகிறது. அதே மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, ரிஷபராசியில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? எனக்கு பகைவீடாக இருந்தாலும் அந்த ஜாதகர் கோடான கோடி மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்று இருக்க வேண்டும் என்பது பழமொழி உண்டு. ஆனால் அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சிம்மராசியில் இருந்தால், சிம்மராசியில் குரு பகவான் இருந்தால் உண்மையில் சிம்ம சொப்பனமாக இருப்பாங்க. சிம்மராசியில் குரு இருக்கிறவங்க கிட்ட வந்து அதிகமான ஒரு பவர்ஃபுல் இருக்கும். வைராக்கியம், தீவிரமான போக்கு போன்றவை நிறைந்திருக்கும். சுயமுயற்சியால் வந்து எப்படி முன்னேறிடுவாங்க, அடுத்தவே தயவுதாசனமெல்லாம் அவங்களுக்கு தேவை இருக்காது. தனுசு ராசியில் வந்து குரு பகவான் இருக்கும்போது அண்ணலாய் வில்லி நேர்ந்தாய் அமர்ந்து அரசாட்சி செய்வார் என்ற பாடலின் தனுசு ராசியில் நான் அமர்ந்து அரசாட்சி செய்வது போல அந்த ஜாதகர் முடிசூடா மன்னனாக பெயரும் புகழும் பெற்று ஏகபோக வாழ்க்கையை மேற்கொள்வார். மொத்தத்தில் ராஜயோக வாழ்க்கை இவர்கள் வாழ்வார். கும்பராசியிலே குரு பகவான் இருக்க அவர் அந்தனனுக்கு எவ்வளவு அறிவு இருக்குதோ அந்த அறிவு இருக்கும். ஞானம், ஆன்மீகம், தத்துவம், உபதேசம் போன்றவற்றுக்கு குறையே இருக்காது. ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து கடைபிடிப்பாங்க. 12 வருடத்துக்கு ஒரு முறை சிம்மராசியில் வரும்போது மகாமகம் வரும். அந்த மகாமகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கும்பகோணத்திலே நிகழும். இதையே மாமாங்கம் என்றும் கூறுவர். குழந்தை என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் மாமாங்கத்தின் அந்த சரையு, கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, குமரி ஆகிய 9 நதிகளும் வந்து கலக்கின்றதாக நம்பிக்கை. அன்றைய தினம் குரு பகவான் வந்து சிம்மராசியிலே வரும்போது பக்தகோடிகள் அந்த மகாமக பெரிய திருக்குளத்தில் நீராடுவதால் புனிதம் பெறுகின்றன என்பது பழையதாக தொடரும் நம்பிக்கை. சிம்மத்தில் இருக்கக்கூடிய காலம் திருமணம் போன்ற சுபகாரியங்களை நடத்துவதற்கு தகுதியான அல்ல என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சிம்மராசியில் குரு வரும்போது கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு விதி இருக்கு. நான் சொல்லலை, சாஸ்திரம் சொல்லுது. மாசி மாதம் நடைபெறும் மகா மாதத்திற்கு முன்பு மாதமாகிய தை மாதத்திலும் பின் மாதம் பங்குனி மாதங்கள் மட்டும் திருமணம் போன்ற சுபகாரியங்களை நடத்தாமல் இருப்பது நன்மை என்று சாஸ்திரம் கூறுகிறது. தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசி வீடுகளில் ஏதாவது ஒன்றை ஜனனமாக கொண்ட பிறகு லக்னத்தை கொண்டு பிறக்கின்றவர்கள் ஜாதகத்தில் பசும்புடன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நண்டை சின்னமாக உடைய கடகராசியில் அமர்ந்து உச்சம் பெற்றால் அந்த ஜாதகருக்கு நல்ல வழியில் கோடி கோடியாக அமைப்பை ஏற்படுத்தி தருவார். அத்துடன் அந்த பொருளை சம்பாதிக்கக்கூடிய நிரந்தரமான வருவாய் ஜாதகருக்கு மறுபடியின்றி இந்த பிறப்போடு மானிட பிறவியை முடித்து கொண்டு முதல் தரமான மோட்சத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அவர் தருவார். அடுத்தபடியாக அதற்குண்டான பாட்டு. மகரம் கும்பம் வில்தனில் மன்னனும் ஜனனமாய் பகர்மு நண்டினில் பசும்பொண்ணை இருந்திட இந்த ஜெகமும் ஜெகத்தில் உதித்தவர் சாயுட்ச மோட்சமும் சுகமாய் பெற்றவன் தூயனாம் ஜீவனே பரணி பூராடம் பூரம் ஆகிய 3 நட்சத்திரங்களுக்கு பிறந்தவர்களுக்கு குருசி 6வது தசையாக வரும். அது வந்து அவர் இருக்கிற அமைப்பை பொறுத்து, அதாவது வந்து மாரகமா மாரகத்தை தருமா இல்லை என்றால் சின்ன உடம்பு தொந்தரவு இந்த மாதிரி வந்து சரியா போகும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து 22வது திருக்கோணாதி என்று ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த கணக்கிலே வரக்கூடிய அமைப்பை பயித்துத்தான் ஆயிலை நாம் நிர்ணயம் படுத்த முடியும். எத்தனையோ சமாச்சாரங்கள் இருக்கின்றன. கேந்திராதிபத்திய தோஷம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய ராசிகளை லக்னமாக கொண்டவர்களுக்கு பிறந்தவர்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷை வெகுவாக தரக்கூடிய வினாகிறேன். கேந்திராதிபத்திய தோஷம் என்றால்
அதே மாதிரி வந்து உபயராசியில் வந்து நாலு வீட்டில் வந்து அந்த கிரகம் இருந்தால் அது கேந்திராதிக்கு தோஷமாக வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து ஏதோ கோயில் குளம் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா எந்த விதமான ஒரு இதுவும், அப்போ அந்த காரகத்தை வந்து அவர் வந்து கொஞ்சம் கெடுக்குவார் அவ்வளோதான், வேற எல்லாம் ஒன்றும் பரமாட்டார், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தனியாக இருந்தாலும் அதற்கும் ஒரு பாடல் உண்டு, அந்தரன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டாம், அதுக்கு வேண்டி பயந்து கொடுங்கிற அவசியம் இல்லை. குரு பிரீதி பண்ணிங்கன்னா அதெல்லாம் சரியாக போயிடும். சரி, திருமண வயதை எட்டிப்படுத்துள்ள ஒரு ஆள் அது ஒரு ஆண் அல்லது பெண்ணுக்கு கல்யாணம் செய்ய வேண்டும் என்றுமானால் அந்த பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் அவசியம் குருபலன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை அவசியம் இருக்க வேண்டும். குரு பகவான் இருந்தால் தான் பண்ணாதான் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணும்போது குருபலன் இல்லை என்று கல்யாணம் பண்ணினால் அது பிரச்சனைகள் நிறையா வரும். அதே மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சும்மா வந்து அப்படி இப்படி இந்த ஜாதக போட்டியில் சொல்கிறோம்னா அவங்க கல்யாணம் பண்ணி சிக்கலுக்கு தான் ஆளாவாங்க. சரி, கேதுகேசரி யோகம், சந்திரன் நின்ற ஸ்தானத்துக்கு 1-4-7 குருவாகிய குரு பகவானாகிய தட்சிணாமூர்த்தி இடம்பெற்றிருந்தால் அது கஜகேசரி யோகம் என்று பெயர் பெறுகிறது. கஜம் என்றால் யானை, கேசரி என்றால் சிங்கம். சிங்கத்தை கண்டு யானை பயந்து ஓடுவதைப் போல ஜாதகத்தில் தோஷம் எல்லாம் விலகி சென்று விடும் போல என்பது போல பலன் நடைபெறும். இதற்கான பாடல், வருசசி கேந்திரன் மன்னவன் தனி நிற்க, அரசன் தான் கேந்திரத்தில் அம்புழுதானும் நிற்க, விரவு முற்றிடத்தின் மற்றோர் மேவிய தோஷம் யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓது கஜகேசரி யோகமாகும். காணும் லக்கணம் நாளில் பத்தினில் கோணு சுக்கரன் புந்தியிருந்ததில் கோணும் வந்த கிரக தோஷங்கள் 10 பானு கண்ட பணி போல் நீங்குமே. பட்சி தோஷம் 1, எச்சி தோஷம் 2, குழி தோஷம் 3, பெண் தோஷம் 3, பறவை தோஷம் 4, தேரை தோஷம் 5, புருஷ தோஷம் 6, முட்டு தோஷம் 7, கழிவெழுந்து தோஷம் 8, பாலாரிஷ்ட தோஷம், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு 10 தோஷங்கள் நீங்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. குரு பகவானுடைய திசை வந்து 16 வருடங்கள், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து போதகர், காரகர், பாசகர், வேதகர், புதன் என்ற ஸ்தானத்துக்கு 4 இடத்தில் நின்று குரு திசை நடத்தினால் அது கொஞ்சம் போதகமாகும். சூரியன் என்ற ஸ்தானத்துக்கு 9 நிற்கும் நிதானமாக அனைத்து நன்மை பலன்களையும் தரக்கூடிய காரகன் என்ற அமைப்பை வகிக்கிறது. சனி பகவான் நின்ற ஸ்தானத்துக்கு 6 நின்றாலும் காரகராகி நிறைய பலன்களை நிதானமாக தரக்கூடியவர் ஆகிறார். அதே மாதிரி வந்து உங்கள் ஜாதகத்துக்கு புதனுக்கு 4 குரு திசை நடத்தினா இந்த மாதிரி பலன் உண்டு. சூரியன் நிற்கிற ஸ்தானத்துக்கு 9 இடத்துல குரு இருந்தால் அது நல்ல பலன் உண்டு. சனி பகவான் நின்ற ஸ்தானத்துக்கு 6 நின்றிருந்தால் அருமையான நல்ல பலன் உண்டு. அதே மாதிரி வந்து பாசகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது. அவருக்கு விரைவில் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய பாசகன் என்ற அமைப்பு வந்து அவருக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி வந்து குரு பகவான் நின்ற ஸ்தானத்துக்கு 12 சூரியன் இருந்தால் அதே மாதிரி வந்து குரு திசை சரியாக வேலை செய்யாது. அதையும் கொஞ்சம் கவனத்தில் கொண்டுதான் முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றனர். அதே மாதிரி வந்து ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. அதுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நாம் இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. சரி, சகட தோஷம், குரு பகவான் இருக்கிற ஸ்தானத்துக்கு 6-8 சந்திர பகவான் இடம்பெற்றிருந்தால் அது சகடை தோஷம் என்னும் அரிஷ்ட தோஷமுடைய ஜாதகமாகும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து புரோகிதர்கிட்ட சொல்லி அந்த மாதிரி ஒரு சகட தோஷத்துக்கு என்ன பரிகாரம் என்று சொல்லி நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அதே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதுக்கு வந்து என்ன பாட்டுன்னா, அகடின் மன்னனுக்கு 6-8 வியத்தில் இகடிலாம் மதி ஏந்து இருந்தது சகட யோகம் அதுக்கு பிறந்தாருக்கெல்லாம் விகடம் துன்பம் விலையும் மறிட்டமே. அதே மாதிரி வந்து மேல் எழு வியாழன் என்ற ராசிக்கு 6-8 மாலை வெண்மதியின் ஜேரில் வந்தநாட் சகட யோகம் பாலகிரம் பிறக்க சாவான் பழிபடு மனத்தை செய்யின் ஞாலமேல் வலியை போகில் நலமில்லை நறுமின் கொம்பே. ஏழிடம் முதை மட்டில் இருக்க குருவும் நடப்பில் தாழ்வுடன் நீராடி எட்டினில் இருக்க சோமனாகில் வாழிடம் குலைந்து நின்று வருவதே யோகம் தப்பி போலிதழல் கமல மாதே பொல்லாத சகடயோகம். இந்த மாதிரி சகடயோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஓரையிலே வந்து குரு பகவானுடைய ஓரை வந்து சிறப்பு. செல்வர்களின் தயம் அது பணக்காரர்கிட்ட போய் பணம் கேட்கறதுக்கு அதே மாதிரி வந்து நல்லது. செய்தொழில் வியாபாரம் உத்தியோகம் தொடங்கவும் இந்த ஓரை ஏற்றது. அதே மாதிரி நகை வாங்கறதுக்கு, நகை அணியிறக்கு, விலை பேசுறதுக்கு, கடன் வந்து பெறறதுக்கு, அதே மாதிரி வந்து பாக்கியில் வந்து கடன் கொடுத்துருந்தா பாக்கியில் வசூல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குரு ஓரையில் நீங்கள் புறப்பட்டு போனீங்கன்னா எந்த காரியமாக இருந்தாலும் ஓரளவுக்கு வெற்றி வரும். உங்கள் ஜாதக யோகத்தை பொறுத்து தான், ஆனால் வெற்றி தோல்வி வராது, வெற்றி நடந்தே தீரும். இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆகவே உங்களுக்கு அனைவருக்கும் குரு பகவானுடைய நல்லார்கள் கிடைத்து நீங்கள் அனைவரும் 16 செல்வம் பெற்று வளமோடு வாழ சித்திசிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் வணக்கம், நன்றி. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்கின்றன. இன்னும் முடிந்த அளவுக்கு வீடியோவில் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். உங்கள் அனைவரது நல்லாதருடன் நன்றி, வணக்கம்.